உன் பேர் என்னம்மா? ஏ சுகன்யா. ஏ சுகன்யா அந்த ஊர்மா? கோவிந்தவாடி. கோவிந்தவாடியில என்னம்மா விசேஷம்? தட்சிணாமூர்த்தி கோயில் தான் விசேஷம். யாரு கேட்டாலும் சொல்லுவாங்களே. யாரு கேட்டாலும் சொல்லுவாங்கப்பா. தெரியாது போல. தெரியாதாம வந்து கேட்டுட்டு இருக்கும் ஒவ்வொரு இடமா. வேற என்ன கோவிந்தவாடிக்கு வேற என்ன விசேஷம் இருக்கு? தட்சிணாமூர்த்தி கோவில பாருங்க. அடுத்தது பாருங்க இவங்க எங்க இருக்கான்னு பாத்தீங்கன்னா இங்க விசேஷமான இடமே இது தெரியாம இருக்கீங்க. தமிழ் தெரியுமா? தமிழ் தெரியாம எப்படி தமிழ்நாட்டுல இருப்பேன்? தமிழ் தெரியாம எப்படிப்பா தமிழ்நாட்டுல இருக்க முடியும்? தமிழை பத்தி என்கிட்ட கேளுங்க. மொத்த பதில கரெக்டா சொல்றோமா இல்லையா மட்டும் பாருங்க. இந்த தமிழுக்கு என்ன வயதாகுது? தமிழுக்கு வயதே இல்ல. வயதே இல்லையா? கல் தோன்றா மண் தோன்றா காலத்து மூத்த குடியாது. இதுக்கு போய் வயதை போய் கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த தமிழ்ல ரொம்ப முக்கியமா இருக்கிறது திருக்குறள். திருவள்ளுவர். இந்த திருவள்ளுவருடைய தாய் தந்தை பெயர் என்ன? அவங்க அப்பா அம்மா பேர் எனக்கு தெரியாது. நான் பிறந்தது திருவள்ளுவர் தான் தரா, அதனால அவர் பேர் தான் எனக்கு தெரியும். அவர் மட்டும் தான் எனக்கு தெரியும். நீ பிறந்தது திருவள்ளுவர் தரமா? தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? இன்னைக்கு செய்யறது நாளைக்கு இதுவாகும். என்ன செய்யறது? வீட்டுல இட்லி தோசை நல்லது பண்ணனா நாளைக்கு அது மத்தவங்க பேசுவாங்க. அப்படியா? அது எப்படிமா நல்லது பண்றது? அது எப்படிமா நல்லது பண்றது? ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ணும், படிக்க கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளால முடிஞ்சது கொடுக்கணும், அப்படி பண்றது நாளைக்கு அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒருத்தவங்க பண்ணாங்க அப்படின்னு மத்தவங்க கிட்ட சொல்லுவாங்க. அதான் முற்பகல் செய்யும். அதுக்குதான் அர்த்தம். இன்னைக்கு நீங்க போய் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணினாக்கா, உதவி செஞ்சினாக்கா, அது நாளைக்கு நாலு பேர் உங்களை பத்தி பேசுவாங்க. அதுதான் இன்னைக்கு என்ன செய்யறோமோ அதான் நாளைக்கு நம்மளோட தலைமுறை வந்து சேர்ந்ததா. ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க. திருக்குறள் மொத்தம் எத்தனை குறள் ஐயா? நான் அந்த அளவுக்கு படிக்கல, நாலாவது தான் படிச்சிருக்கேன். ஓரளவுக்கு புக் பார்த்தா சொல்லுவேன் என்ன எத்தனை குறள். ஏதாவது வந்து குறள் ஒரு புக் எடுத்து வந்து கொடுத்தீங்கன்னா அதுல இருக்கிறபடி ஒன்னு ரெண்டு அப்படியே பார்த்து எண்ணி என்னன்னா இல்ல, 1000 மேல திருக்குறள் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பாருங்க, நாலாவது தான் படிச்சிருந்தாலும் 1000 மேல இருக்குன்றவர்கள் வந்துட்டாவில பாத்தீங்களா ஐயா? இதுக்கு எத்தனை அதிகாரம் ஐயா? முற்பகல் விளையும்னாக்கா நம்ம முன்னோர்கள் சில செய்த இதுவெல்லாம் வந்து இப்ப இருக்கிறவங்க பின்பற்றினாக்கா மழையும் பெய்யும், பூமியும் செழிப்பா இருக்கும், நல்லா இருக்கும். அதனால வந்து பெரியவங்க முன்னே என்ன இது பண்ணி சொன்னாங்களோ பழமொழி, அது பிரகாரம் நம்ம நடந்தா உண்மையிலேயே நாடு நல்லா செழுமையா இருக்கும், நல்லா இருக்கும். கேட்டுங்க மக்களே, கேட்டுக்குங்க. இந்த ஜாதி பிரச்சனை எல்லாம் ஒழியணும்.
சேமமா இருக்கும் மழையும் நல்ல வளமா பெய்யும் கேட்டுங்க நிறைய அவருடைய பிரச்சனைகளை போட்டு அள்ளி வீசிட்டு இருக்காவில அதனால மக்களே ஆறறிவு ஆறறிவுன்றீங்க பகுத்தறிவை சரியா பயன்படுத்தினா எல்லாமே சரியா சரியா நடக்கும்